பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாய் இந்த 8வது மாதத்தில் இந்த ராத்திரி வேளையில் கிராஸ் டிவிக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் பெரியோருக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் மீண்டும் வருகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஸ்தோத்திரம் கர்த்தர் கடந்த மாதம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்திலையும் ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தையாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை விசுவாசிக்கினுடைய வாழ்க்கை ஒருபோதும் அவங்க தோல்வி அடைவங்க இல்லை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துடைய சிஷியனாக இருக்கிற மத்தேயு எழுதின ஒரு நிருபத்தை பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து மலையில் பிரசங்கிக்கிற ஒரு செய்தியை தான் நம்ம இங்கே காண்கிறோம். அவர் மலையில் மூன்று நாள் அந்த மலையில் அவர் பிரசங்கிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளில் ஒரு வார்த்தை தான், வசனந்தான், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ இயேசு சொல்லும்போது சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அதிகமாக தேடணும், தேவனுடைய நீதியை தேடணும். நமக்கு இன்றைக்கு ஒன்று, தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுறதுக்கும் முடியலை, தெய்வத்துடைய நீதியையும் தேட நம்மளால் முடியலை. இன்றைக்கி தெய்வத்துடைய நீதியை நம்ம எந்த அளவுக்கு தேடுதோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த நம்முடைய தேவைகள் நமக்கு எல்லாம் நம்முடைய கூட வரும். பார்க்குறோம், ஒன்று இன்றைக்கு நம்ம முதலாவது பார்க்க போகிறது தெய்வத்துடைய நீதி. வசனம் சொல்லுது, யோவான் எழுதும்போது 16வது அதிகாரத்தில் சொல்லுது என்னென்னா, நான் போகிறேன், உங்களுக்கு தேற்றவாளை நான் அனுப்புகிறேன், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உங்களுக்கு போதிப்பார். அப்போது ஒரு பரிசுத்த ஆத்மாவு ஒரு மனுஷனுக்குள்ளே வந்த கழிஞ்ச உடனே அவன் என்ன செய்வான்னா, தெய்வத்துடைய நீதியை தேடுவான். இப்போ உதாரணமாக என்னுடைய ஒரு ஆள் வந்து என்கிட்ட வந்து கேட்குறாரு, என்கிட்ட ஒரு 500 ரூபாய் கேட்குறாரு. நான் சொல்லுவேன் அவர்கிட்ட, என்கிட்ட 400 ரூபாய் இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் அவர் என்கிட்ட 500 கேட்கும்போது நான் 400 இருக்குன்னு சொல்லாமல் என்கிட்ட 500 ரூபாய் இல்லை, ஆனால் இதில் என்ன நீதி, என்கிட்ட 400 ரூபாய் இருக்குன்னு சொன்ன பரவாயில்ல, என்கிட்ட 400 ரூபாய் இருக்குன்னு சொல்ல முடியலை, கேட்டது 500. அப்போ வெளி தோற்றத்தில் நம்ம சொன்னாலும் நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தாத்மாவு நமக்குள்ளே வந்துட்டுன்னா நம்ம எங்கே எந்த இடத்துலையுமே தெய்வத்துடைய நீதியை வெளிப்படுத்தும்படி தான் பரிசுத்தாத்மாவு ஒரு மனுஷனுக்குள்ளே வந்திருக்குது. இன்றைக்கி அநேக விசுவாசிகள், அநேக தெய்வ பிள்ளைகள் என்னென்னா, தெய்வத்துடைய நீதியை அவங்களுக்குள்ளே வந்த பரிசுத்தாத்மாவு அந்த தெய்வத்துடைய நீதியை வெளிப்படுத்தும்படி தான் நம்மளை இன்றைக்கி ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி எங்கே போனாலும் ஒரு கிறிஸ்டின் சொல்லும்போது இன்றைக்கி மற்ற சமுதாயத்தில் இருக்கிறவங்க ஒரு மதிப்பு வைக்க காரணம்னா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் உண்மை இருக்கும், அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேர்மையாக இருப்பாங்க. ஏமனா ஒரு தெய்வத்தை தேடுறவங்களுடைய வாழ்க்கையில் தெய்வம் அதை குறித்து பரிசுத்தாத்மா உன்னிடத்தில் வரும்பொழுது நீ எருசலேமிலும் யூதாவிலும் சகல தேசத்திலும் நம்ம சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போ தெய்வம் பரிசுத்தாத்மாவு நமக்குள்ளே வந்த கழிஞ்ச உடனே நம்மளை ஒரு சாட்சியாக நிறுத்த பார்க்குறார். அப்போ அந்த சாட்சி எதுனா, நம்முடைய நீதி, நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்முடைய நீதி, நம்முடைய பேசுகிற எங்கேயும் நம்ம தெய்வத்துடைய நீதியை பேசணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சப்போர்ட்டும், அடுத்தவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் இல்லை, நம்முடைய மகளுக்கு ஒரு சப்போர்ட்டும் மருமகளுக்கு ஒரு சப்போர்ட்டாக நிற்க முடியாது. இது இங்கே தான் அநீதி வருது. ஸ்தோத்திரம் பார்த்திங்கன்னா பல இடங்களில் என்னென்னா, இப்படிப்பட்ட என்னென்னா, அவங்களுக்கு வந்து அவங்க பக்கத்துக்குள்ள நீதியை பேசக்கூடாது. நமக்கு யாராக இருந்தாலுமே நம்ம தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகள்னு சொன்னால் நம்ம தெய்வ நீதியில் தான் நம்ம நிற்கணும்.
ஏன்னா பரிசுத்தாத்மா நமக்குள்ளே வந்திருக்கும்போது அந்த நீதி நிமித்தம் பைபிள் என்ன சொல்லுதுன்னா துன்பப்படுகிற மனுஷன் பாக்கியம். அப்போ இன்றைக்கி நமக்கு துன்பம் எங்கேருந்து நம்ம நீதி நிமித்தம் துன்பப்படுவோம், ஆனால் துன்பப்படுகிற மனுஷன் பாக்கியம். நம்ம எந்த இடத்துல நீதி அளிக்கிறவனாலாம் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் வேலை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக அந்த 8 மணிக்கு வேலைனா 7 மணிக்கே நான் உள்ளே போயிடுவேன், திரும்ப வரும்போது 7 மணிக்கு ஈவினிங் 7 மணி. ஆனால் அந்த அவ்வளவு நேரத்துலேயும் என்னுடைய வேலையை நான் நல்லா கரெக்டாக செய்வேன். அது நிமித்தம் மற்ற கூட இருக்கிறவங்க வேலை செய்யாமல் இருக்கும்போது எனக்கு பல விதமான உபத்திரவங்கள் அந்த வேலை நிமித்தம் வந்துச்சு. அப்போது அவங்க நம்ம வந்து ஜாலரை அடிச்சிருப்போம்னு சொன்னால் நமக்கு எதிர்ப்பு இல்லை, ஆனால் தெய்வத்துடைய நீதி நம்ம அந்த இடத்துல வெளிப்படும்போது சில துன்பங்கள் உபத்திரவங்கள் வந்தாலும் அது நம்மளை கத்தர் கண்டிப்பாக அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாகி மாற்றுவார். அப்போது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது நமக்கு என்ன உண்டாகும்னா நன்மைகள் உண்டாகும். அநேகருடைய வாழ்க்கையில் அது தெரிய மாட்டேங்குது. தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகள் எப்பொழுதும் பாருங்கள் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது உங்கள் துக்கம் ஒரு சந்தோஷமாய் மாறணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம தெய்வ சமூகத்தில் தெய்வத்துடைய நீதியை நம்ம எப்பொழுதும் வெளிப்படணும். நீதி மேல் பசி தாங்க உள்ள மனுஷன் பாக்கியவான். அப்போ நமக்கு அவருடைய நீதி இருக்கணும். ஏன்னா பரிசுத்தாத்மாவும் தெய்வம் நமக்குள்ளே 1/3 போன பரிசுத்தாத்மாவை நமக்குள்ளே வந்துட்டுன்னா நமக்கு நீதி தான் இருக்குது. அந்த நீதியில் தான் நம்ம வாழணும். அது நமக்கு தெய்வம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திர இயேசு கிறிஸ்து அந்த விபச்சாரஸ்திரி எல்லோரும் என்ன அவங்க உலக நீதியில் என்ன சொல்லுவாங்க, கல்லடி தெரிய சொல்லுவாங்க விபச்சாரின்னு. உடனே இயேசு சொல்லுவார், உங்களுக்குள்ளே எவனாவது இருந்தால் என்ன செய்ய பாவஞ்சியாதம் கல்லடி தெரிய சொன்னார். அப்போ யாரும் கல்லெடுத்து எரியலை. ஏன் அப்போது அங்கே அநீதி இருந்திருக்கு. ஆனால் அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க வெளி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நீதியாக இருக்கிறாங்கன்னா, ஆனால் அவங்க இருதயத்திலேயோ அவங்க தெய்வத்துடைய நீதி வெளிப்படலை. வெளி தோட்டத்தில் தெய்வ நீதி வெளிப்படுது, இருதயத்தில் தெய்வ நீதி வெளிப்படலை. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. அப்போ தெய்வத்துடைய நீதியை நம்ம எப்போ பார்த்தாலும் தெய்வத்துடைய நீதியை தான் நம்ம தேடணும். இப்போ நம்முடைய நேரங்களில் பாருங்கள், இன்றைக்கு ஸ்தோத்திரம் பைபிள் உண்மையுள்ள மனுஷன் பூரண ஆசீர்வாதம் பெறுவான். நீதிமொழியில் 28:20. ஆனால் உண்மையுள்ள மனுஷன் தெய்வத்துக்கு அவன் நீதி உள்ள மனுஷனாய் ஒரு தெய்வத்துக்கு ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷன். நான் மோசையை குறித்து பார்க்கிறோம். எபிரேயரில் 3வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மோசை தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். ஆனால் ஜனங்களிடத்தில் மோசை சொன்னார், பாலும் தேன் ஒழுகிற தேசத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போக கத்தனை அழைச்சார். ஆனால் மனுஷர் மத்தியில் அவர் சொன்னது பாலும் தேன். ஆனால் என்ன செய்தார், அவங்க ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கும்போது 3000 பேரை கொண்டு போட்டதை காண முடியுது. ஆனால் இப்படி பல சூழ்நிலைகளில் பல போராட்டத்தில் என்ன உண்டாகுதுன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய குழப்பங்கள் உண்டாகுது. நம்ம இன்றைக்கி சிந்திச்சு பார்க்கணும். அப்போ அங்கே அவர் கோபப்படுவார், எல்லாம் ஜனத்துக்கு விரோதமாக சில காரியங்களை செய்தார். ஆனால் அவர் தெய்வத்துக்கு அவர் உண்மையாக இருந்தார். அதனால தான் யூதாவில் சொல்லப்படுது அவருடைய டெட் பாடி பிசாசி வாதாடினாம் என்றுப்பார். இதுதான் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஒரே அதிகாரம் தான் இருக்குது. அப்போது நம்ம யோசிக்கணும். அப்போது மோசை தேவனுடைய அந்த நீதியில் அந்த தேவனுடைய வீட்டில் அவர் உண்மையுள்ளவராக இருந்ததினால அவருடைய டெட்பாடியை கூட தேவனுடைய தூதன் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். 2வது நம்ம புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது அவர் மறுரூபையில் இருக்கும் பொழுது எலியாவுக்கும் மோசைக்கும் இவங்க 3 பேர்த்துக்கும் ஒரு கூடாரம் என்று அவங்க சொல்லதை காண முடியுது. அப்போ பாருங்கள், தெய்வத்துடைய அருகில் யார் இருக்கிறது மாதிரி பார்த்தாங்க, சிஷியர்கள் பார்க்குறாங்க, எலியாவை பார்க்குறாங்க, மோசையை பார்க்குறாங்க. அப்போ ஏன் இந்த மோசை
தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதனால் நாம் தெய்வத்துக்கு உண்மையாக, நம்முடைய நேரங்களில் உண்மையாக, நம்முடைய வாழ்க்கையில் தெய்வத்துக்கு நீதியாக, நம்முடைய ஜீவிதம் தெய்வத்துக்கு நீதியாக, நம்முடைய சிந்திக்கிற சிந்தனை தெய்வத்துக்கு நீதியாக, நம்மளை பேசுகிற வார்த்தை தெய்வத்துக்கு நீதியாக இருக்கணும். பிரைசலோடு ஹாலேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், வாக்கு வாக்கு சொன்ன வாக்கு நிறைவேற்றணும். பிரைசலோடு, ஏன்னா நம்முடைய தெய்வம் வாக்கு மாறாத தெய்வம். அப்போ நம்மளும் வாக்கு மாறக்கூடாது. இந்த வாழ்க்கையில் சில நஷ்டங்கள் வரும், சில தோல்விகள் வரும், ஆனால் வாக்கு கொடுத்தா அது எந்த சூழ்நிலையிலும் அந்த வாக்கு நிறைவேற்றணும். அநேக நஷ்டங்கள் வந்தது, அநேக சூழ்நிலைகள் வந்தது, அநேக பிரச்சனைகள் கடந்து வந்தது, ஆனால் சொன்ன வாக்குக்கு. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தெய்வன் அவர் நீதி உள்ள தெய்வம்னா அந்த நீதியுடைய ரத்தம் நம்ம மேலே இருக்குது. ஸ்தோத்திரம். நான் பல சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா என் தெய்வத்துடைய அந்த நீதியில் பல பிரச்சனைகள் நான் ஊழியம் செய்கிற இடத்துல எனக்கு வந்திருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த தெய்வத்துடைய நீதியில் என்னால் நிற்க முடிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ தெய்வத்துடைய அந்த நீதியில் நான் நின்னது நிமித்தம் ஆண்டவருடைய அந்த பூரண நன்மைகள் நமக்கு கிடைக்க ஆரம்பித்தது. அப்போ இவைகள்லாம் கூட உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். கடந்த நாள் கடந்த கொரோனா காலத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா நெருக்கங்களும் வந்துச்சு, ஆனாலும் என் தேவ சமூகத்தில் அந்த நீதியில் நான் நின்ன சூழ்நிலைகள், எனக்கு அவ்வளோ ஒரு எதிர்ப்பு, அவ்வளோ ஒரு போராட்டம் அந்த கொரோனா சமயத்தில் 2020. ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த நீதியில் நின்னது நிமித்தம் நஷ்டங்கள் வந்தது, எல்லாம் வந்தது, ஆனால் தெய்வத்துடைய நீதியில் அதை உறுதியாக பிடிச்சிக்கிட்டோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தெய்வத்துடைய நீதியில் என்ன வந்தாலும், சில நேரவங்கள்லாம் ஸ்தோத்திரம் ஒரு பொருத்தனை பண்ணுவாங்க, அந்த பொருத்தனை பண்ணினதை செய்ய மாட்டாங்க, அது அநீதி. நம்ம சொன்னால் தெய்வத்துக்கு நிற்கணும். நம்ம தெய்வத்துக்காக மனம் திரும்பிட்டோம்னா எந்த எதிர்ப்புகள் நம்முடைய குடும்பத்திலிருந்து, உற்றார் உறவினர்த்திருந்து, சமுதாயத்திலிருந்து வந்தாலும் தெய்வத்துடைய நீதியில் நம்ம நிற்போம்னு சொன்னால் இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம இன்றைக்கு பலரும் உத்தரத்திலிருந்து எடுக்கவும் சொன்னால் கச்சத்திலிருந்து விடக்கூடாது, உலகத்தையும் விடக்கூடாது, தெய்வத்தையும் விடக்கூடாதுன்னு சொன்னால் நமக்கு ஒரு நன்மையும் நம்மளை பின்தொடர் ஸ்தோதர் இவையெல்லாம் கூட நமக்கு என்ன செய்ய கொடுக்கப்படாது. நமக்கு இந்த பூமியில் எல்லாம் கருத்து தருவார். நம்ம இன்றைக்கி அநேகர் ஜெபம் பண்ணுதோம், ஆனால் பலதையும் விட மாட்டேங்கும். ஆனால் தேவனுடைய நீதியை நமக்குள்ளேருந்து வந்த தெய்வம் நம்ம அநீதி நீதியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நமக்கு உலகத்தில் வாழும்போது அநீதி இல்லைனா நம்ம இருளிலிருந்து அன்பின் ராஜ்யத்துக்கு நம்மளை கர்த்தர் கொண்டு வர மாட்டார். அப்போ இருளில் நம்ம வாழ்ந்ததுனால, பிசாசுடைய ராஜ்யத்தில் இருந்ததுனால, அங்கே பிசாசியை குறித்து பார்க்கும்போது யோவான் 10:10 வாசிக்கும் பொழுது கள்ளன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேற கொண்டு வரான். அப்போ இருளின் ராஜ்யத்தில் வாழும்போது பொய்க்கு பிதாவாக இருந்து நம்ம இந்த உலகத்தோடு கூட வேஷம் போட்டு, பொய் வேஷம் போட்டு நம்ம வாழ்ந்தோம். பிரைசலோடு ஹாலேலூயா. ஆனால் தேவ ராஜ்யத்தில் வந்த உடனே நமக்கு முதலாவது இந்த உலகத்துடைய அநீதியை நம்ம எதிர்க்கிற தேவ நீதி உள்ளவராக இருக்கிறோம். பிரைஸ் செலவுடைய ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நம்ம சிறப்பு நம்ம சில நேரங்கள் நினைப்போம், ஐயோ நம்ம முதையாவது ரட்சிக்கப்பட்டிருப்போமே, ஓ இப்படிப்பட்ட அநியாயமான அநீதியுடைய வாழ்க்கையில்தான் நம்ம வாழ்ந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி அந்த அநீதியில் பலரும் நம்மளை செய்யும் பொழுது நமக்கு ஏன் வெறுப்பு வருதுன்னா, அந்த அநீதியை பார்க்கும்போது நமக்கு ஒரு நாள் அந்த அநீதிக்கு நம்ம அடிமையாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக வந்திருக்கிறதுனால அநீதி நம்மளை பின்தொடரும். எப்படியா நம்ம எங்கே ரட்சிக்கப்பட்டோமோ அந்த ரட்சிக்கப்பட்டதில் நம்ம பல நேரங்கள் நம்ம பின்வாங்கி போகிற அனுபவங்கள் உண்டாகும். ஆனால் அதனால் நம்ம தெய்வ நீதியில் வந்துட்டோம்னா அநீதிக்கு நேரே எப்படி இப்பிரபஞ்சத்தின் பொருளாதாரி நம்மளை இழுப்பான். ஸ்தோத்திரம். ஆனால் அந்த அநீதிக்கு நேரே, பிசாசுடைய அநீதியான நீதிகளுக்கு நேரே நம்ம நடக்காதபடி தெய்வ நீதியில் அந்த உண்மையில், தெய்வத்துடைய நீதிக்கு அந்த உண்மையில் நம்ம வாழும்போது சாலமன் சொன்னது மாதிரி பூரண ஆசீர்வாதம். இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கையில் பூரண ஆசீர்வாதம் கர்த்தர் தரணும்னா நம்முடைய வாழ்க்கையில் தெய்வத்துடைய நீதியில் நிற்கணும். எனக்கு அனைவரும் தெரியும், ஸ்தோத்திரம், அநீதியான காரியங்களில் ஸ்தோத்திரம், அநீதியான கூலியை வாங்குகிறாங்க, அநியாயமான பணங்களை வாங்குகிறாங்க,
அநீதியான காரியங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை அநீதி கூட, ஐயோ அங்கே போய் கூட ஜெபம் பண்ணிக்கலாம், ஐயோ அப்படி இப்படி சொல்கிறோம். தெய்வத்துடைய நீதி இல்லை, என்னால் ஞாயிற்றுக்கிழமைக்கு நீ தெய்வத்தை ஆராதிக்கணும் எனக்கு வர முடியாது, நம்மளை தைரியமாக சொல்ல முடியாது. ஒரு சண்டே ஆராதனையில் நம்ம ஒரு கடந்த நாள் ஒரு சின்ன ஒரு காரியங்கள், அதை ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஒரு ஆள் டெத் ஆகி போச்சு, நானும் பிரசங்கி சென்றால் நிப்பாட்ட முடியலை. அது கழிஞ்ச வந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனை. ஆனாலும் சோத்திரம், கர்த்தர் நடத்தினார். அப்போ ஒரு தெய்வத்துடைய நீதியை வெளிப்படுத்துறதுக்கு படுகிற பாடுகள், ஒரு கற்ப வேதனைப்பட்டு ஒரு குழந்தை பிரசவிக்கதை காட்டிலும் தெய்வத்துடைய நீதியில் நிற்கிறது. ஒரு பரிசுத்தாத்மாவோடு கூட இருந்தால் மட்டும் நம்ம தெய்வ நீதியில் நம்மளால் நிற்க முடியும். அப்போ நம்ம தெய்வனுடைய நீதியில் நிற்கணும். பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யான்ட்டு ஏசு சொன்னார், சகலத்தையும் வித்துட்டு அவன் சொன்னான், நான் உபவாசிக்கிறேன், நான் ஜவ முடிந்த எல்லாம் செய்கிறேன். அப்போ அவங்கள்ட்ட ஆண்டு சொன்னார், நீ சகலத்தை வித்துட்டு அவனால் வர முடிஞ்சா முடியலேன்னு அவன்கிட்ட பரிசுத்தாத்மாவும் இல்லை. அவன் பரிசுத்தாத்மா இருந்தால் அவன் தெய்வத்துக்கு அவன் நின்றுருப்பான். அப்போ சொன்ன பவுளிச்சுதான் லாபமான அனைத்தையும் என்ன நஷ்டம்னு கருது, அவருக்கு 9 கப்பல் இருந்தது, கொன்னுழிவை பாருங்கள், எல்லாம் இருந்துச்சு. அப்போ ஏன் இந்த தெய்வத்தை தேட முடிஞ்சு? பரிசுத்தாத்மா கூட இருக்கிறவங்களால் முடியும். பிரைசலோடு ஹாலேலூயா. எந்த ஒரு தெய்வத்துக்காக நம்முடைய குடும்பத்திலையும், நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய தேசத்தில், நம்ம சபையில் தெய்வத்துடைய நீதியில் நம்ம நிற்கிறதுக்கு தான் ஒரு பரிசுத்தாத்மாவும் நமக்குள்ளே கர்த்தரை கொடுக்க. இல்லை நான் ஒரு பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து போதிக்க மாட்டார். அப்போ நமக்குள்ள தேவ நீதியை, இயேசு கிறிஸ்து சொன்ன தேவ நீதியில் வாழணும்னா ஒரு பரிசுத்தாத்மா கூட இருக்கும்னா நீங்கள் தெய்வ நீதியில் வாழ முடியும். அது கழிஞ்சு தான் நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி உண்டாகும். இப்போ நம்மள பலர்ஞ்சிடுவாங்க, வெளிநாட்டிலேருந்து போனால் அவங்களுக்கு நான் நம்ம கஷ்டப்படுறோம் நமக்கு தான் தெரியும். அவங்கள்ட்ட அநீதியை சொல்லு, அவங்கள்ட்ட போய் நம்ம நீதியை சொல்ல முடியுமா? இல்லை. நாங்கள் இப்படி தான் வாழணும்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஆனால் நம்மளை பழைய அந்த பழைய ஸ்டைலில் தான் நம்மளை பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, என் தேவன் எனக்குள்ளே வந்தானே அநியாயமான எல்லாம் எனக்குள்ளே போயிட்டு ஸ்தோத்திரம். அவங்களுடைய பார்வையில் எல்லாம் நம்ம அநியாயத்தில் பார்க்குறாங்க. ஆனால் நம்மளை தேவன் பார்வையில் நம்ம தெய்வ நீதியில் பார்க்குறாரு. அல்லேலூயா. அதனால தான் ஸ்தோத்திரம், அவன் இயேசு கிறிஸ்துவிடத்தான் அவன் ரட்சிக்கப்படும் போது அவன் நீதிமானாய் மாறுகிறான். அல்லேலூயா. அப்போ நீதி வரும்போது தான் அவன் நீதிமானாய் மாறுகிறான். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவிடத்தினால் நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம். ஹாலேலூயா. எந்த நீதி? அநீதியில் வாழ்ந்து கொண்டது நம்மளை தேவ இயேசு கிறிஸ்து முகாந்திரம் அநீதியிலிருந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நம்ம நீதிமானாய் மாறுகிறோம். அந்த நீதியை வெளிப்படுத்துவது பரிசுத்தாத்மா நம்ம கூட வரணும். ஹாலேலூயா. இந்த பரிசுத்தாத்மா கூட வந்தால் மட்டும்தான் அநீதியிலேருந்து நீதியில் வர முடியும். அந்த நீதியில் வாழும்போது தெய்வம் பாருங்கள், நம்ம ஒரு இடத்துல தெய்வத்தை தேடுறதுக்கு, வசனத்தின்படி வாடுறதுக்கு, வசனத்தின்படி நிற்பதற்கெல்லாம் இதுதான் தெய்வ நீதி. ஸ்தோத்திரம். சிலவங்க பிரசங்கிப்பாங்க, வசனத்தை சொல்லுவாங்க, ஆனால் வாடுறதை வந்து வசனத்துக்கு ஏணி வச்சு ஏட்டாது. பிரசங்கிப்பாங்க, சத்தியத்தை சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரர் பிரசங்கித்தார், நம்மளை அடுத்தவண்ட சாதகம் கட்டெடுக்கிறது கேரளாவில் ஒரு பிரசங்கித்தார். உடனே பிரசங்கெல்லாம் முடிஞ்சோன்ன பக்கத்து வீட்டில் கோழி வந்துட்டு இவரு வெட்டி என்ன செஞ்சார், அடிச்சார். அப்போ பொண் வைஃப் கேட்டாப்புல, நீங்களே பிரசங்கி அதே அப்படி பிரசங்க அங்கே, அது அங்கே பிரசங்கித்தேன், இது முடியாது. சோத்திரம். நடந்த சம்பவம் அப்போ பிரசங்கித்தது அங்கே ரைட்டு. கிரியில் வரும்போது கோழியை வந்து பார்த்தோன்னே இவர் அடிச்சிட்டார். ஸ்தோத்திரம். இதுதான் நடக்கிற சம்பவம். அப்போது நம்ம பிரசங்கிக்கிற நம்ம அநீதியான காரியங்களுக்கு இருக்கக்கூடாது. நம்ம தெய்வம் அந்த கருத்த பட்டயம் நமக்குள்ளே தந்த உடனே ஸ்தோத்திரம், நம்ம அநியாயமாக வாழ்ந்த நம்மளை கர்த்தர் நீதிமானாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்த உடனே எகிப்து தேசத்தில் அநீதியிலிருந்து கூட தான் இயேசு சொன்னார். ஒரு 10 தெய்வம் ஒரு 10 கட்டளை கொடுக்கிறார். புதிய ஏற்பாடில் அநீதியை வாழ்ந்தவுடனே தெய்வ நீதியில் மாற்றுகிறார். பாவத்தில் கடந்த ஒரு பரிசுத்தமாய் மாற்றுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இனி வாழுவது நான் என் தெய்வத்துக்காக வாழப்போகிறேன். பிரைஸ் சொல்ல, இனி நான் என் தெய்வத்துடைய நீதியை மாத்திரை வெளிப்படுத்தப் போகிறேன். என்னுடைய வேலையோட ஸ்தானத்திடத்துலையும் எனக்கு எங்கனாலும் என் கிறிஸ்துவ நீதியை நான் வெளிப்படுத்திட்டு தான், அதுதான் எனக்கு பரிசுத்தாத்மா எனக்குள்ளே வந்தவன் எனக்கு சாட்சி. நம்ம தெய்வ நீதியை வெளிப்படுத்தும் போது நமக்கு பின்னாடி இதெல்லாம் கூட கிடைக்கும். பொருளாதாரம் நமக்கு கூட வரும், நமக்கு எல்லாம் கிடைக்கும். நம்ம யார்கிட்டையும் கேட்க வேணாம், தெய்வ ராஜ்யத்தை நீதி தேடுவோம்.
அப்போ நம்ம அதிகமாக நினச்சிடணும். இந்த உலக ராஜ்யத்தை தேடாமல் ஆவிக்குரியமான ராஜ்யத்தை தேடணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடணும். ஆண்டவரே, எனக்குள்ளே கனிகள் வெளிப்படணும். ஆண்டவரே, ஓ பிரேசரலும் ஆவியும் கனியான நீதி சோத்திரம் கலாத்தியர் 5:23 வாசிக்கும்போது ஆவிக்குரிய கனிகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆவிக்குரிய கனிகளுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஓ இரத்தத்தாட்சியம், இரத்தத்தாட்சியம், இரத்தத்தாட்சியம். விசுவாசிங்க, விசுவாசிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஓ என்னுடைய கனிகள் எனக்குள்ளே வெளிப்படணும். ஆண்டவர், எனக்குள்ள ஆசீர்வாதம் உண்டாகணும். அப்போ ஆவிக்குரிய அந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது, தெய்வத்துடைய நீதியும் தேடும்போது நமக்கு இந்த பூமியில் ஐயோ என் பூமி நான் எங்கே போகிறேன், என் பரலோகத்துக்கு நான் போகிறேன். அப்போ இந்த பூமியில் இருக்கிற சக்கலமும் நம்ம வெறுக்க முடியும். அப்போ சகலத்தை வெறுக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். நம்மளுடைய பின்னாடி என்ன உண்டாகும், இவையெல்லாம் கூட கிடைக்கப்படும். நமக்கு இன்றைக்கு அநீதியில் தான் சிலவங்க ஜெபம் பண்ணு பார்த்திங்கன்னா அநீதியில் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க சில காரியங்களை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் உலக பிரகாரமாக வாழ்ந்துட்டு கடைசி நேரம் கர்த்தர்கிட்ட ஆண்டவரே சொல்லி ஒரு பாட்டு பாடி பாடுவாங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவர் பாப்பாரு, நீ வாழ்ந்து மொத்தம் அநீதியில் வாழ்ந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீ தெய்வ நீதியில் வாழ முடியாது. அப்படி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவன் ஜெபிக்கணும், தெய்வத்தை தேடுகிறவன் தேடணும், தெய்வத்துக்காக வாழறதுக்கு வாழணும், வசனத்தின்படி வாழணும். அதுதான் தெய்வனுடைய நீதி. அப்போ வசனத்தின்படி வாழ என்ன வந்து தெய்வனுடைய வார்த்தை இப்படி சொல்லுது, இதை விட்டு என்னால் மாற, வலது புறம் இடது புறம் என்னால் மாற முடியாது, இந்த சத்தியத்தை விட்டு என்ன நீங்க முடியாது, நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், உங்கள் நன்மைகள் உங்களை தேடி வரும். பிரைஸ்லோடு ஹாலேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எனக்கு நன்மையினை தேடி வரும். ஏன்னா இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். வாழ்கிறவங்களுக்கு தெய்வ வசனத்தின்படி வாழ்கிறவங்க அந்த பைபிளின் துன்பப்படுகிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இந்த தெய்வ நீதி நிமித்த துன்பப்படும் பொழுது பாருங்கள், யோசப்பு அந்த பொதிபாருடைய மனைவிட்டை சொல்லும்போது அவர் தெய்வத்தின் நீதி, ஏன்னா அவன் யோசப்பவரோட கர்த்தர் இருந்தார். பிரைசலோ நான் யோசித்தேன், அப்படி ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கி பலருக்கும் வந்துச்சுன்னா பலருடைய சுபாவம் மாறி போயிடும். ஆனால் வெளித்தோட்டத்தில் நல்லது. ஆனால் யோசப்பு என்ன செய்தார், அந்த நீ தெய்வம் கூட இருந்து அந்த துன்பப்படுகிற ஸ்தோத்திரம், அவ்வளோ நிந்திக்கப்பட்டார், அவ்வளோ வேதனைப்பட்டார். ஆனால் அந்த வேதனை தான் அவர் ராஜாவாக மாட்ட ஆரம்பிச்சு, அந்த வேதனை வரலாம் அவர் சிறைச்சாலை போயிருக்க மாட்டார். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு நீதியில் அவர் நின்னார். யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எல்லா கஷ்டம் வரும்போது கத்தை தந்தார், கத்தர் எடுத்துக்கொண்டார். அப்போ தெய்வத்துடைய நீதியில் சந்தோஷம் அனுபவிக்கும் போது தெய்வம் தருகிற துன்பத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தெய்வனுடைய பிள்ளையே, இதுதான் தெய்வத்துடைய யோபுடைய வாழ்க்கையில் இருட்டிப்பான நன்மையை கொடுத்தார். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கை தீர்மானங்கள், யோசப்பு கர்த்தரோடு கூட இருந்தார், அந்த துன்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அந்த நீதி நின்றார். அவர் சொன்னார், எல்லாத்துக்கும் அதிகாரம் ரோமமே இல்லை, எனக்கு அதிகாரம் இல்லை, ஏற்றமான எனக்கு கொடுக்கலை. அப்போ எவ்வளோ ஒரு நீதி அந்த இடத்துல நின்றார், நீதி நிமித்தம் துன்பப்பட்டு எவ்வளோ வாழ்க்கை எல்லாம் பரிகாசம் பண்ணாங்க. நான் எவ்வளோ வாழ்க்கிற தெய்வத்துக்காக நின்றார். இயேசுவின் நாமத்தை டிவிக்கு முன்பாக தீர்க்க தெய்வ பிள்ளை வாழ்க்கையில் தெய்வத்துக்காக நிந்திக்கப்பட்டார். தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது விசேஷங்கள் எது வந்தாலும் எதிர்ப்புல நிற்க போது தெய்வத்துக்காக எந்த காரியத்திலையும் தெய்வத்துக்கு முதலிடம் கொடுக்கும்போது அதனுடைய ஒரு உபத்திரவத்தை கத்தர் பார்த்துக்கிடுவார், அதில் அவருடைய வேதனையை கத்தர் பார்த்துக்கிடுவான். அன்றைய எனக்கு எந்த உபத்திரவங்களும் வந்தாலும் எந்த பாடுகள் வந்தாலும் உங்கள் நீதியை விட்டு நான் வலது புறம் இடது புறம் மாற மாட்டேன். என் தெய்வ ராஜ்யத்தை விட்டு என்னால் மாற முடியாது. என் தெய்வ ராஜ்யத்தை எப்போ தேடுகிற பிள்ளையாக இருக்கணும். மோசை தெய்வனுடைய வீட்டில் உண்மையாக இருந்தான், தெய்வனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம், அவருடைய அவனுடைய நீதியில் நிற்கணும், அவருடைய ராஜ்யத்தை தேடணும், அதிகமாக தேவராஜ்யத்தை தேடணும். இன்றைக்கி தேவராஜ்யத்தை தேடுறதுக்கு தேவராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்துட்டு தேவராஜ்யம் புசிப்பு குடிப்பான்னு பார்க்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தெய்வராஜ்யத்தை
அதிகமாக தெய்வத்தை ஸ்துதிச்சு தெய்வ ராஜ்யத்துக்குள்ளே சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன். தெய்வத்துக்காய் மாறணும், தெய்வத்துக்காக நீக்கணும், தெய்வத்தை ஆராதிக்கணும், தெய்வத்தை துதிக்கணும், தெய்வத்தோடு கூட ஐக்கியப்படணும். ஓ தெய்வத்துடைய சாட்சி, ஓ பிரைசரோ, நம்ம தெய்வம் நமக்குள்ளே வந்து தெய்வத்துடைய நீதி நம்ம மூலம் வெளிப்படும்படியாக. எத்தனை பேர் ஸ்தோகங்களை பார்த்து ஐயோ அவங்க எப்படி முதல்ல எவ்வளோ பணத்தில் இருப்பாங்க, இப்போ பாருங்கள் முதல்ல சர்ச்சில் இருக்கிறாங்க, எவ்வளோ ஒரு அக்கிரமம் செய்த முதல்ல தெய்வத்திடத்தில் போகிறாங்க. அதாங்க தெய்வ நீதி. அந்த தெய்வ நீதியை நீங்கள் தேடும்போது, அந்த தெய்வ ராஜ்யத்தை தேடும்போது, உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மைக்கும் கர்த்தர் குறை வைக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அண்டு ஒரு இன்றைக்கி எனக்கு குறை வர காரணம் என்ன? என் பொருளாதாரத்துடைய குறை வர காரணம் என்ன? என் சமாதானத்துடைய குறை என்ன? என் சந்தோஷத்துடைய குறை என்ன? ஒரு விஷயம் நம்ம கண்களை மூடுவோம். விளர்ந்து பிதாவை பல வருடங்களாய் உன்னை தேடுகிறேன், ஆராதிக்கிறேன். உன்னை இவைகள்லாம் கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகள் வராமல் இருக்குது. ஓ அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் தோல்விகளாக தான் காண்கிறேன். ஆண்டவர் என்னை கேட்ட சத்தியம்படி அந்த தெய்வ நீதிக்கு நீ ஒப்புக் கொடுக்குறேன், அந்த தெய்வ ராஜ்யத்துக்கு நீ ஒப்புக் கொடுக்குறேன். ஆண்டவரே நான் வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரே இந்த உலக அநியாயத்திலிருந்து நீ ரட்சித்து என்று உங்கள் ரத்தத்தில் நீதிமானாக மாற்றினீங்க. நான் வேலை செய்கிற இடத்துல உங்கள் நீதியை வெளிப்படுத்துகிறேன், என் குடும்பத்தில் தெய்வ நீதியை வெளிப்படுத்துகிறேன். அவிசுவாசி விசுவாசி சம்பந்தம் உலகத்தோடு கூட நான் வாழுகிற அந்த அநீதியை நான் இல்லாதவரை அவங்க உலகத்தின் மத்தியில் ஆண்டவரை உங்கள் நீதியை நான் வெளிப்படுத்தணும். உலக மத்தியில் உங்கள் ராஜ்யத்தை நான் தேடணும். ஓ எங்களை வாழவிக்க நீர் வெங்கல சர்ப்பமாக ரொம்ப நோக்கி நாங்கள் பார்க்குறோம். அன்றோட இன்று முதலப்பா பரிசுத்த ஆத்மா எங்கள் கூட வாங்கப்பா. அப்பா உங்கள் நீதி எங்கள் மூலம் வெளிப்படட்டும். உங்கள் ராஜ்யத்தை நாங்கள் தேடணும், உங்கள் நீதியை நாங்கள் தேடணும். ஒரே இன்னுள்ள நாட்களில் ஆண்டவர உங்கள் ராஜ்யத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக தேடணும், இன்னும் அதிகமாக உங்கள் நீதியை நாங்கள் தேடணும். ஆண்டவர இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தெய்வ ராஜ்யத்து நீதி இந்த முதலாவது வாரத்தில் நீங்கள் தேடுங்க. 2023 இன்னுள்ள நாட்கள் இவ்வளோ நாட்கள் கடந்து போனால் இனி உள்ள நாட்கள் அந்த தெய்வத்துடைய நீதியை தேடுங்க. ஒரு 4 மாதங்கள் தோஷம் முடிவதுக்கு அதுக்குள்ள கர்த்தருடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு உண்டாகுவதா, நன்மை உண்டாகுவதா? ஓ பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தாத்மாவுடைய கரங்களை விட்டு கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.